ஹை ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீ லேர்ன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டம் ஃபர்ஸ்ட் யூனிட் ட்ரீ ஒர்க் அண்ட் எனர்ஜி லெசன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் வீ லேர்ன் லெட்டர்ஸ் ரீகால் ரீகால் பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு டீச்சர் என்ன சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹவ் ஸ்டடிடு அபவுட் ஃபோர்ஸ் இன் யுவர் லோயர் கிளாஸ் என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் ஃபோர்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா வாட் வாட் இஸ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்க ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல் தட் மூவ்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து புஷ் பண்ணுறோம் அப்படின்னா புல் அல்லது புஷ் பண்ணுறோமா அது மாதிரி புஷ் பண்ணுறப்ப அட் ரெஸ்ட் அது என்னது அது வந்து ரெஸ்ட் ஆர் ஸ்டாப்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன் அது வந்து இயக்க நிலையில் இருக்கும் மோசனில் இருக்கிற பொருளை என்ன பண்ணலாம் ஸ்டாப்ஸ் நிறுத்துவதற்கும் என்னது நிறுத்துவதற்கும் அதை வந்து என்னது நகர்த்துவதற்கும் என்ன என்னது மூவ் பண்ணுறதுக்கும் பயன்படுற அந்த இது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா டீச்சர் என்ன சொல்கிறாங்க தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் வந்து இருக்கா இல்லையா அது வாட் ஆர் தே அவைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்டு மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டைப்ஸ் அதோடய டைப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஸ்டோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எ ஃபோர்ஸ் கேன் காஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் டு சேஞ்ச் இட் சேஃப்ஸ் ஸ்பீட் ஆர் டேரக்ஷன் ஒரு என்னது ஃபோர்ஸ்னால் என்ன பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டோட சேஃப்ஸை ஸ்பீடு டேரக்ஷனில் என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு வி லேர்ன் ஒர்க் ஒர்க் பற்றி பார்க்கலாமா ஒர்க்னால் என்ன சொல்லுவோம் வேலை எஸ் ஆர் வேலை அப்படிங்கிறது அண்ட் ஆக்ஷன் விச் ஒன் எக்ஸர்ஸ் எ ஃபோர்ஸ் டு மூவ் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் எஸ் ஒர்க் ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மீது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள்மா ஒரு பொருளின் மீது நம்ம வந்து என்னது ஃபோர்ஸ் விசை வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா விசைன்னு சொல்லுவோம் அந்த விசை வந்து செயல்பட்டு அந்த பொருள் வந்து என்னது மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஆக்ஷன் தான் என்னென்னு சொல்கிறோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒர்க் செய்யணும் ஒரு ஃபோர்ஸ் வந்து செலுத்தினா தான் என்ன அந்த பொருளில் வந்து ஒர்க் வந்து நடைபெறும்

நெக்ஸ்ட்டு பாருங்கள் திங்க் அண்ட் சே நீங்கள் சொல்ல முடியுமா டீச்சர்ஸ் சொல்கிறாங்க எஸ்டர்டே ஐ வாஸ் வாக்கிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல் எஸ்டர்டே என்ன பண்ணுறேன் நேற்று நான் வந்து பள்ளியிலேருந்து திரும்பிக்கு திரும்பி வர்றப்ப வந்துட்டுருந்தேன் திரும்பி வந்துட்டுருந்தேன் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்துட்டுருந்தேன் ஐ ஃபவுண்ட் சம் பீப்புள் ஒர்க்கிங் டு லேத ரோடு சம் பீப்புள் என்ன பண்ணாங்க அங்கே வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்க ரோடு வந்து போட்டுட்டு இருந்தாங்கம்மா ஐ ஃபவுண்ட் சம் ஐட்டம்ஸ் இன் தட் பிளேஸ்னால் நிறைய சில பொருட்கள் வந்து அங்கே இருக்கிறத வந்து அவங்க பார்த்துருக்காங்க அவங்க டீச்சர்ஸ் கேன் யூ சே சம்திங் அபவுட் தட் பிளேஸ் அண்ட் த மெசின்ஸ் தட் வேர் யூஸ்டு தேர் உங்களால் சொல்ல முடியுமா அங்கே என்ன திங்ஸ் என்ன மெசின்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கு ரோடு போடுற இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களாம்மா என்னென்ன இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ திங்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் சாயில் இருக்கும் மினரல் சேண்ட் பிட்டுமன் டிராவல் சிமெண்ட் இதெல்லாம் வந்து அங்கே வந்து இருக்கும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஹாஸ்பெல்ட் மிக்சிங் பிளான்ட்டுன்னு ஒரு மிக்ஸிங் ஒரு மெஷின் வந்து இருக்குமா அதே மாதிரி அங்கே என்ன இருக்கும் ரோட் ரோலர் வந்து இருக்கும் ரோடு போடுறதுக்கு தேவையா இல்லையா ரோட் ரோலர் கிரான் புல்டோசர் வீல் லோடர் எக்ஸர்டர் கிராலர் இதெல்லாம் வந்து இந்த கிராலர் எக்ஸர்ட்டர் இதெல்லாம் வந்து என்னதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரோடு போடுறதுக்காக அந்த மெஷின்ஸ்லாம் இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங்கில் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஓகே வென் கேன் வி சே தட் ஒர்க் இட்ஸ் டன் ஆர் நாட் நம்மளால் சொல்ல முடியுமா எது வந்து எது வந்து வேலை செய்யப்படுது எது வேலை செய்யப்படவில்லை அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா டூ மெயின் கண்டிஷன்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஒர்க் டு பி டன் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் வந்து எதுக்காக தேவைப்படுது ஒர்க்குக்காக தேவைப்படுது என்னென்னு பார்க்கலாமா எ ஃபோர்ஸ் ஷுட் ஆக்ட் ஆன் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னது அது மேலே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஆக்ட் செயல்பட வேணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன்மா செகண்ட் கண்டிஷன் என்னது ஆப்ஜெக்ட் சுட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளஸ் டூ அனதர் ஆப்ஜெக்ட் என்னாகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது மூமெண்ட் ஆகும் ஓகேவா ஒன் பிளேஸில் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு என்னாகும் மூவ் ஆகும் அப்படின்னா அங்கே வந்து என்னது ஒர்க் வந்து டன்னாகிருக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும் கன்க்ளூட் பண்ண முடியும் வென் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆன் த ஆப்ஜெக்ட் மேக்ஸ் இட்ஸ் மூவ் ஒர்க் இஸ் செட் டு பி டன் ஒரு பொருள் முதல் ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து செலுத்தினோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து மூமெண்ட் ஆச்சுன்னா அப்படின்னா அங்கே என்னது ஒர்க் வந்து செய்யப்பட்டது ஒர்க் வந்து டன் டன்னாகிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாமா ஓகேவா இங்கே ஒரு இமேஜ் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருமா அப்சர்வ் த பிக்சர் இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புட்டியை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணணும் ஒர்க் இஸ் டன் ஒர்க் வந்து வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற இமேஜை வந்து பிக்சரை வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும் புட்டியை கிராஸ் பண்ணணும் எதை கிராஸ் பண்ணணும் ஒர்க் இஸ் நாட் டன் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் இங்கே வந்து ஐடென்டி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒர்க்கில் வந்து கிராஸ் பண்ணணும் ஓகேவா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இங்கே இருக்குது பாருங்கம்மா ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு பிக்சரும் அப்சர்வ் பண்ணி எதுக்கு டிக் பண்ணியிருக்கோம் எது எதுக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கம்மா இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்னது ஒர்க் வந்து டன்னாகலருக்கு எஸ்ஸாக இருந்தது ஏன்னா இது மூவ்மெண்ட்டில் இல்லை அப்போ இதை க்ராஸ் கொடுத்துர்லாம் மற்றதில் என்னது ஒர்க் வந்து டன் ஆகிருக்கு வேலை வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் டிக் பண்ணியிருக்கிறது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் டூ நம்மளால் செய்ய முடியுமா மென்ஷன் வெதர் ஒர்க் இஸ் டன் ஆர் நாட் இன் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா புஷ்ஷிங் த டோர் ஹோல்டிங் எ டால் சிட்டிங் இன் எ பஸ் புஷிங் எ வால் டிக்கிங் சாயில் அப்படிங்கிறது ஃபைவ் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கா டன் ஆயிருக்கா இது நாட் டன்னா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் இதில் ரைட் பண்ணணும் ஓகே ஷல்வி ரைட் நம்ம எழுதலாமா ஓகே இங்கே பாருங்கம்மா ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கம்மா ஃபஸ்ட் என்னது புஷிங் த டோர் கதவை வந்து தள்ளுறோம் அப்போ வந்து அங்கே ஒர்க்கு டன்னாக இருக்கா இல்லையா டன் ஏன்னா அது மூவ்மெண்ட்டில் இருக்குது டோர் புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அது வந்து மூமெண்ட்டில் இருக்குது எதுதாக நோ எஸ் ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ப்ளேஸுக்கு மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறனாவே அங்கே வந்து வேலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒர்க் வந்து டன் டன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எதுசாக எஸ் ஓகே டூ கண்டிஷன் நம்ம எஸ் ஹோல்டிங் ஏ டால் டால் வந்து என்னது பொம்மையை வந்து நம்ம பிடிச்சிருக்குறோம் தான் இருக்கும் அங்கே எதோ ஒரு ஆக்சனும் அங்கே வந்து நடக்கலை அப்படிங்கிறப்ப அங்கே என்னது நாட் டன் ஓகேவா அங்கே வந்து வேலை செய்யப்படல நாட் ஒர்க் கிடையாதுமா சிட்டிங் எ பஸ் பஸ்ஸில் நம்ம பஸ்ஸில் என்ன பண்ணோம் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அங்கே எதாவது ஒர்க் நடக்குதா நோ அது ஒரே ப்ளேஸ் தான் இருக்கப்போ நாட் டன் அங்கே இந்த ஃபோர்ஸும் செலுத்தல அது மாதிரி ஒரு ப்ளேஸ்லேருந்து இன்னொரு ப்ளேஸில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதுவும் மூவ் ஆகலை நெக்ஸ்ட் பாருங்க புஷ்ஷிங் எ வால் என்னது சுவரை தள்ளுறோம் சுவரை தள்ள முடியுமா தள்ள முடியுமா நோ அப்போ அங்கேயும் ஒர்க்கு நாட் டன் டிக்கிங் சாயில் டிக்கிங் சாயில் மண்ணை தோன்றும் மண்ணை தோன்றப்போ ஒர்க் அங்கே வந்து டன் ஆகுதா இல்லையா எஸ் அங்கே வந்து ஃபோர்ஸ் செலுத்துகிறோம் ஒர்க்கு வேலை செய்யப்படுது அப்போ அது வந்து ஒர்க் டன் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிங்க ஓகே ஓகேம்மா நெக்ஸ்ட் பாருங்கம்மா என்னது விலேன் எனர்ஜி எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையா இந்த எபோ பிக்சர் இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எ மேன் புல்சிய லக்கேஜ் மேன் என்ன பண்ணுறாங்க லக்கேஜை வந்து புல் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க எஸ் ஆர்னோ எஸ் டு ஸோ ஹீ நீட் சம் எனர்ஜி அவர் அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு என்ன தேவை அவருக்கு வந்து சம் எனர்ஜி தேவை எஸ் ஆரணும் எஸ் வாட் இஸ் த சோர்ஸ் அந்த சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கிது அவருக்கு ஃபுட் கிவ்ஸ் எனர்ஜி டு க்யூமன்ஸ் எனர்ஜி எங்கே கிடைக்கிது கியூமன்ஸ்க்கு மனிதர்களுக்கு அவருக்கு எங்கே கிடைக்கிது ஃபுட்டில் இருந்து தான் எனர்ஜி கிடைக்குது கிடைக்கிது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஃபுட் கிவ்ஸ் எனர்ஜி டு கியூமன்ஸ் ஓகே செகண்ட் பாருமா செகண்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் த கார் மூவ்ஸ் பை த ஆப்டைன்ட் ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் ஃபியூல் கார் வந்து மூவ் ஆகுது எப்படி மூவ் ஆகுது அதுல இருக்கிற ஃபியூல் மூலமா இதுல இருந்து பர்னிங் ஆஃப் ஃபியூல்ல இருந்து என்ன பண்ணுது எரிபொருளை எடுத்துட்டு அது அதோட எனர்ஜி யூஸ் பண்ணி ஏன்னா அது கார் வந்து மூவ் ஆகுது ஓகேவா அதுக்கு எனர்ஜி கிடைக்குது எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது காருக்கு ஃபியூல்ல இருந்து ஃபியூல் வந்து பர்னிங் ஆகுறப்ப அங்க வந்து எனர்ஜி கிடைக்குது ஓகேவா அதனால கார் வந்து மூவ்மெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் தேர்ட் ஒன் பாருங்கம்மா எஸ்கலேட்டர் தெரியுமா இல்லையா எஸ்கலேட்டர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கலேட்டரில் மூவ்ஸ் பை யூசிங் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் எனர்ஜி அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது மூலம் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எனர்ஜி கிடைக்குதுமா அதை யூஸ் பண்ணி தான் எஸ்குலேட்டர் வந்து மூவ் ஆகும் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே எனர்ஜி எனர்ஜி இஸ் டிஃபைண்ட் அஸ் கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு தேவையான கெப்பாசிட்டி தான் எனர்ஜின்னு சொல்கிறோம் ஓகேவா ஓகே எனர்ஜி மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஆன் ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு டு ஒர்க் எனர்ஜி என்னாகுது எனர்ஜி வந்து மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஆப்ஜெக்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒர்க் செய்கிறப்ப ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதுக்கு வந்து என்னது எனர்ஜி தேவைப்படுது ஒரு ஒர்க் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் நம்ம செய்யணும் அப்படின்னா எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜி லைட் எனர்ஜி சோலார் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி தான் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஓகேவா நெக்ஸ்ட்டு வீ லேண்ட் ஃபஸ்ட்டு ஒன் ரினீவபுள் ரிசோர்ஸஸ் வி லேன் ரினீவபுள் ரிசோர்ஸஸ் ரினீவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதுப்பிக்க இயலும் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புதுப்பிக்க முடியும் நம்மளால் நியூவாக வந்து என்ன பண்ணலாம் திருப்பியும் வந்து புதுப்பிக்க இயலும் வளங்கள்னு சொல்லலாம் ரினீவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ரீப்ளேஸ்டு நேச்சுரலி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ரினீவல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னது இந்த எனர்ஜி வந்து ரீப்ளேஸ் ஆகும் நேச்சுராகவே என்னாகும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகும் திருப்பி ரீசோர்ஸ் ஆகும் ஆகும் ஓகேவா நேச்சுராகவே ரீப்ளேஸ் ஆகும் குறிப்பிட்ட காலத்தில் நேச்சுராகவே இது வந்து எனது புதுப்பிக்கப்படுது வி கேன் கீப் யூஸிங் தி சோர்ஸ் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த சோர்ஸ் வந்து என்னது நம்ம வந்து நீண்ட காலத்துக்கு லாங் பீரியட் வந்து என்ன பண்ண முடியும் முடியும் பயன்படுத்த முடியும் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் கியூமன் லைஃப் வி ஹேவ் வி ஹாவ் சீன் யூஸிங் தீஸ் ரிசோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் இருக்கோம் ஹியூமன் பீ ஹியூமன் லைஃப்பில் என்னது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த ரிசோர்ஸை யூஸ் இருக்கோம் ஓகேவா

அதை தான் நான் ரினியூவபுள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரிசோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா விச் நாட் நாட் ஈஸிலி ரீப்ளேஸ் திருப்பி என்ன பண்ண முடியாது ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதை தான் நான் ரினியூவபுள் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம் ரிசோர்சஸ்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதுமா அதை தான் நான் ரினியூவபுள் ரிசோர்சஸ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சாமல் இது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா மோர் டு நோ மேலும் தெரிந்து கொலும் மோட்டும் என்ன தெரியும் the law of conservation of energy states that energy can either be created nor destroyed destroyed it can be converted from one form to another the law of conservation படியா the law of conservation of energy வந்து என்ன சொல்லுது அப்படினா energy வந்து create பண்ணம் என்ன பண்ணம் பிடியாது energy வந்து எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது டெஸ்ட்ராய்ட் பண்ணவும் முடியாது ஓகேவா இட் கேன் பி கன்வெர்ட் பண்ணலாம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு என்னது பண்ணலாம் அனதர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண தான் முடியும் இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி என்னன்னு சொல்கிறோம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல் நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி என்னம்மா ஜூல் இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் இது எப்படி ஜூல் அப்படின்னு இதுக்கு வந்து பெயர் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ஜேம்ஸ் ஜூல் ஹூ எக்ஸ்பிளைன்ட் யூ அபவுட் எனர்ஜி ஜேம்ஸ் ஜூல் அப்படிங்கிறவரு என்ன பண்ணார்னா எனர்ஜி என்ன பண்ணார் எக்ஸ்பிளைன் பண்ணனால அவர் என்னது அதோட அவரோட ஞாபகமாக அந்த ஜூல்னு பெயர் சொன்ன சொயரிட்டாங்க எனர்ஜிக்கு எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல் ஓகே நெக்ஸ்ட் வி லேண்ட் சிம்பிள் மெஷின் சிம்பிள் மெஷின் பற்றி பார்க்கலாமா அப்சர்வ் த எபோ பிக்சர்ஸ் வாட் ஆர் தே யூஸ்டு ஃபார் என்னது இங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் பாருங்கம்மா அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னது நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாக்குறதுக்காக சுலபமாக நம்ம என்ன பண்ணுறது ஒர்க்கை வந்து ஈஸியாக பயன்படுத்துகிறதுக்காக என்னது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம ஒர்க்கை வந்து ஈஸியாக செய்யலாம் எஸ் நோ எஸ் ஓகே இன்னும் அவர் டெய்லி லைஃப் அவர் எஃபோர்ட் இஸ் சேவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சம் சிம்பிள் மெஷின் சம் சிம்பிள் மெஷின்ஸ் போனோம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்னது நம்மளோட எஃபோர்ட்டை என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா விட்ரா வாட்டர் ஃப்ரம் த வெல் வித் த ஹெல்ப் ஆஃப் இ வீல் ஆண்டிய ரோப் நம்ம என்ன பண்ணலாம் கிணற்றிலிருந்து என்ன பண்ணுவோம் அதோடய வீலே ரோப்பை பயன்படுத்தி வாட்டர் எடுக்கிறோம் எஸ் சார்ணும் எஸ் சிம்பிள் மெஷின்ஸ் ஆர் டூல்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மேக் அவர் ஒர்க் ஈஸியர் சிம்பிள் மெஷின் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக செய்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் பார்த்தோன்னா சிம்பிள் சிம்பிள் மெஷினுக்கு புள்ளி புள்ளி அப்படி புள்ளி அப்படிங்க கப்பின்னு சொல்லுவாங்க வெஜ் வெஜ்ஜுன்னு என்னது ஆப்பு இன்க்ளைன் பிளேன் இன்கிளைன் பிளெயின்னா என்னம்மா சாய்தளம் ஸ்க்ரூ அப்படின்னா திருகுன்னு சொல்லுவோம் லிவர்னால் நெம்புகோல் வீல்னால் என்னம்மா சக்கரம் அண்ட் ஆக்சில்லாம் அச்சு இதெல்லாம் வந்து எனது சிம்பிள் மெசின்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு வி லேண்ட் புள்ளி புள்ளி அப்படிங்கிறது கப்பின்னு சொல்லுவாங்கம்மா ஓகேவா இங்கே எதுக்குள்ள இமேஜில் இருக்குது இதுதான் புள்ளி ஓகேவா அப்சர்வ் த பிக்சர் இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈஸியர் எது ஈஸியாக இருக்கும் லிஃப்டிங் த லோடு வித் த ஹெல்ப் ஆஃப் எ புள்ளி ஆர் வித் அவுட் ஏ புள்ளி புள்ளி யூஸ் பண்ணி ஒரு லோடு பண்ணுறாங்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க கையில் தூக்குறாங்க எதுவுமே யூஸ் பண்ணாமல் எது வந்து எந்த ஒர்க் வந்து ஈஸி ஃபர்ஸ்ட் ஒன் தானே புள்ளி யூஸ் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுறது தான் ஈஸி கையில தூக்குறது ரொம்ப கஷ்டம் எதுதான் நம்ம ஒர்க்கை வந்து தான் சிம்பிள் மெஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஏ புள்ளி ஈஸியாக மெசின் மேடப் ஆஃப் ஏ புள்ளி வந்து எதுனால ஆனது பார்த்தா வீல் வித் ஏ கட் அரௌண்டிட் வீல் வீல்னால ஆனது ஓகேவா அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட் கரௌ சுற்றி காணப்படும் மேடப் ஆஃப் வீல் வித் ஏ கட் இட் ஏ ஆர் செயின் பாசஸ் ஆரோ அப்படிதான் புள்ளி அதில் என்ன இருக்குது ரோப்பும் செயின்னு அதில் வந்து பாசஸ் ஆகும் அதை சுற்றி காணப்படும் இட் ரொட்டேட்ஸ் இன் த டேரக்ஷன் அது அந்த டைரக்ஷன்லாம் ரொட்டேட் ஆகுறது வித் மோர் ஃபோர்ஸ் அதிக ஃபோர்ஸோட என்ன அது ரொட்டேட் ஆகும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் கிரான்னு சொல்லலாமா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரான் பளு தூக்கின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருமா இன்கிளைட் பிளான் இன்கிளைட் பிளான் என்னது சாயுதளம் ஓகேவா அப்சர்வ் த பிக்சர் அண்ட் டிஸ்கஸ் இந்த பிக்சர்ஸ் பாருங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க இஸ் லிஃப்டிங் எ பாக்ஸ் இஸ் ஈஸியர் தென் ரோலிங் இட் ஆன் இயர் ரேம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதில் என்ன பண்ணுறாங்க லிஃப்ட் பண்ணி பாக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க லிஃப்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இதில் செகண்ட் ரோலிங் என்னது ரோல் பண்ணி இது பண்ணுறாங்க இதில் எது ஈஸி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது ஈஸி நோ அந்த இன்கிளைன் பிளான் யூஸ் பண்ணுறாங்களாம் அந்த இது ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ஈஸி கையில் தூக்குறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதனால தான் சிம்பிள் மெஷின் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஒர்க்கை வந்து ஈஸியாக செய்கிறதுக்காக சிம்பிள் மெஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அண்ட் இன்க்ளைட் பிளான் அப்படிங்கிறது எப்படினா ஃப்ளாட் ஸ்லாப்பிங்காக இருக்கும் சர்ஃபேஸ் அப்படி இருக்கும் ஃப்ளாட் ஸ்லாப்பிங்காக இருக்குமா வித் ஒன் அண்ட் ஹையர் தென் அனதர் ஒரு சைடு ஹைட்டாக இருக்கும் ஓகேவா ஒரு விளிம்பு தாழ்வாக இருக்கும் ஒவ்வொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரேம்ப் ஸ்லைடு அண்ட் ஸ்லாப் ஃபார் வீல் சேர்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் வீ லேர்ன் வெஜ் நெக்ஸ்ட் வீ லேன் வெஜ் வெஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்புன்னு சொல்லுவாங்க ஒரு இங்கே இருக்கு பாருங்க இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களே இதுதாம்மா ஓகேவா அந்த டூல்ஸ் தான் இந்த சிம்பிள் மெஷினாக சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணும் இது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு வெஜ்ஜு ஈஸி இந்த டூல் பார்த்தா கூட வித் ஏ ஷார்பு எஜ்ஜு அதோட எஜ்ஜு எப்படி இருக்கும் சார்ப்பாக இருக்கும் விச் கேன் பி யூஸ்டு டு ஸ்பிளிட் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் என்னது ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இட் இஸ் யூஸ்டு டு பிரேக் உட்டன் லாக்ஸ் இன்ட்டு டூ பீசஸ் இந்த உட்டன் மரக்கட்டை இருக்குல்ல நம்ம இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணனும் அப்படின்னா ஈஸியானது இந்த வெஜ்ஜை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஹேமர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹேமர் ஹேமர் மூலமாக தட்டினோம்னா நான் அது ஈஸியாக ஸ்பிளிட் ஆயிரும் ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நைஃப் சிஸர் ஆக்ஸெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பாருமா ஸ்க்ரூ ஸ்க்ரூ அப்படிங்கிறது என்னது திருகுன்னு சொல்லுவோம் எஸ் ஸ்க்ரூ த ஸ்க்ரூ இஸ் யூஸ் டு ரேஸ் வெயிட்ஸ் அண்ட் டு ஹோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் வெயிட் வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த ஹோல்ட் பண்ணுறோம் இன்றைக்கிவும் பயன்படுது ஓகேவா எக்ஸாம்பிளாக பென்சில் ஷார்ப்னர் சொல்லலாம் ஸ்க்ரூ ஜாக் சொல்லணும்னா பாட்டில் கேப் அண்டு விண்மில்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எக்ஸாம்பிளாக நல்லா ஒவ்வொன்றுக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க ஓகேவா த ஸ்க்ரூ இன் த பாட்டில் கேப் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டில் கேப் இருக்குல்லாம் பாட்டிலோட மூடி இதிலோட ஸ்க்ரூ இது என்னாகும் பாட்டில் கேப் வந்து ஹோல்ஸ் த கேப் அதோட கேப் வந்து ஹோல்ஸ் அது அண்ட் த பாட்டில் டுகுதர் அது பாட்டிலோட எனக்கு பாட்டிலோட என்னது இந்த மூடியை வந்து கேப்பை வந்து ஹோல்ட் பண்ணுது இந்த பிளேட் அண்டு ஷார்ப்னரில் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் டுகுதர் பை ஸ்க்ரூ ஸ்க்ரூ மூலமாக அது பிளேடு ஷார்ப்னர் வந்து இணைக்குது ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா வீ அண்ட் வீல் அண்டு ஆக்சில் வீல் அண்டு ஆக்சில் சக்கரம் அல்லது என்னது அச்சுன்னு சொல்லுவாங்க வீல் அண்ட் ஆக்சில் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ வீல் அட்டாச் டு ஏ ஸ்மால் ராட் வீல் எதில் அட்டாச் ஆகிருக்கும் ஸ்மால் ராட் ஸோ தட் தீஸ் டூ பார்ட் ரொட்டேட் டுகெதர் வீல் வந்து ஒரு ராடோட ஸ்மால் ராடோட என்னது இணைக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து என்ன இருக்குன்னா வீல் வந்து இருக்கும் ஒரு சிறிய அச்சில் ஒரு ஆக்சி இல்லை ஓகேவா அது வந்து இணைக்கப்பட்டிருக்குமா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ பார்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் ரெண்டு சேர்ந்து என்னது டூ பார்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பைசைக்கிள் வீல் நாப் கிரைண்டர் ஆக்சி வீல் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியும் வீல் சக்கரம் இருக்குல்லம்மா சக்கரம் அதோட அச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எனது ஒரு சிறிய ராடு மூலமாக அது வந்து எனது கனெக்ட் பண்ணி இன்றைக்கி அட்டாச் பண்ணி என்ன பண்ணுறாங்க அதில் வந்து ரொட்டேட் ஆகும் டூ பார்ட்ஸாக வந்து அது வந்து ரொட்டேட் ஆகும் ரெண்டு பார்ட்ஸுமே எனது ரொட்டேட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கம்மா மோர்டூனோ உங்களுக்கு தெரியுமா சிம்பிள் மெஷின் யூஸ்ஃபுல்லி எக்ஸேஞ்ச் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் டு மூவ் எ ஹெவி ஆப்ஜெக்ட் சிம்பிள் என்னது சிம்பிள் மெஷின்ஸ் வந்து என்ன ஆகும் ஒரு என்ன ஃபோர்ஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் குறைவான விசையை கொடுத்து என்ன பண்ணலாம் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸை கூட என்ன பண்ண முடியும் மூவ் பண்ண முடியும் சிம்பிள் மிசின்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் ஸ்மாலர் ஃபோர்ஸ் கொடுத்து கூட ஹெவி ஆப்ஜெக்ட்ஸை என்ன பண்ணலாம் மூவ் பண்ணலாம் த ஒர்க் ரெக்யர்ட் இஸ் த சேம் அதோடய ஒர்க் வந்து எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும் பட் த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் ரெக்வயர்ட் இஸ் லெஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் ஒர்க் வந்து சேமாக தான் இருக்கும் அதோட ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் குறைவான அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஃபோர்ஸ் வந்து த ஐடியா ஆஃப் இயர் சிம்பிள் மெசின் ஆர்ஜினேட்டர் வித் த கிரீக் ஃபிலாசபர் ஆர்க்குமிடிஸ் அரௌண்ட் த தேர்ட் சென்சுரி பிசி இதோட சிம்பிள் மெசினோட ஐடியா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் ஆர்ஜினேட் பண்ணது யார் அப்படின்னா கிரீக் ஃபிலாசர் ஆர்க் க்ரீக் ஃபிலாசர் யார் கிரேக்க நட்டச்சேர்ந்த ஆர்க்குமிடிஸ் அப்படிங்கிறவர் தான் ஓகேவா தேர்ட்டின் சென்ச்சுரி பிசியில் வந்து இது ஆர்ஜினேட் பண்ணார் மூன்றாம் நூற்றாண்டு இல்லம்மா லிவர் தான் அந்த ஆர்க்டிபீஸ் இந்த இமேஜில் இருக்கார் லவர் தான்மா ஓகே நெக்ஸ்ட்டு லிவர் பற்றி பார்க்கலாமா லிவர் அப்படிங்கிறது நெம்பு ஹோல் சொல்லுவோம் லிவர் டு மல்டிப்ளை த ஃபோர்ஸ் வி கிவ் ஆன் ஆப்ஜெக்ட் லிவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு விஷய ஒரு பொருளோட நம்ம என்னது மல்டிப்ளை த ஃபோர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் வந்து நமக்கு மல்டிப்ளை ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மேலே கொடுக்குறோம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது விசை வந்து என்னது அதிகரிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற விசையை வந்து வந்து அதிகரிக்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மேல வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோமா அதை வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்மளுக்கு லிவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சீசா நட் கிராக்கர் அண்டு பிளேயர்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகே ட்ரை டு ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமா ஐடென்டிஃபை அண்ட் மென்ஸ் அந்த டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மிஷின் இதெல்லாம் என்னென்ன சிம்பிள் மிஷின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணும் இதை வந்து ரைட் பண்ணுங்கள் ஐடென்டி பண்ணி ஐடென்ட் பண்ணி எழுதணும் அதில் ஓகேவா ஷல் வி ரைட் இப்போ கண்டுபிடிக்கலாமா இப்போ எழுதலாமா எப்படி எழுதுணும்னு பார்க்கலாமா இங்கே இருக்குது பாருங்கம்மா இதே மாதிரி தான் எழுதணும் ஓகேவா ஃபஸ்ட் இருக்கிறது என்னதுமா என்ன டூல்ஸ் இது வெஜ் நெக்ஸ்ட்டு இன்க்ளைட் பிளான் லிவர் வீல் அண்ட் ஆக்சில் புள்ளி ஸ்க்ரூ ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கம்மா கம்ப்ளீட் த டேபிள் இந்த டேபிளை வந்து என்னென்னது கம்ப்ளீட் பண்ணணும் இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின் டை சிம்பிள் மெஷின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் பார்க்கலாமா இருக்கு பாருங்கம்மா இந்த மாதிரி என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் ஓகே டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெசின் எக்ஸாம்பிள் வந்து என்னது புள்ளி அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் உனக்கு கிரான் வீல் அண்ட் ஆக்ஸுக்கு பைசைக்கிள் கிரைண்டர் வெஜ்ஜுக்கு எனது நைஸ் சிஸர் ஆக்ஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம் இன்க்ளைன் பிளான் என்ன ஒரு ரேம் ஸ்லைட் அண்ட் ஸ்லாப் ஃபார் வீல் சேர் லெவருக்கு சீஸா நட் கிராக்கர் அண்ட் பிளேயர் ஸ்க்ரூவுக்கு பென்சில் ஷார்ப்பனர் ஸ்க்ரூ ஜாக் பாட்டில் கேப் வின் மின் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக இதில் என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் நெக்ஸ்ட் வி லேண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவர் பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிவர் வி மஸ்ட் நோ த ஃபாலோவிங் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்னது இந்த டேர்ம்ஸ் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்னதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னென்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு லோட் எஃபர்ட் ஃபல் கிராம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லோட் லோட்னா என்னென்னு சொல்கிறோம் பழு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே லோட் அப்படிங்கிறது என்னதுன்னா லோட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆன் விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு எந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நம்ம ஃபோர்ஸ் வந்து செலுத்தப்படுறோமோ அந்த தான் என்னன்னு சொல்கிறோம் லோடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த அப்ஜெக்ட் தான் என்ன சொல்கிறோம் லோடு நெக்ஸ்ட் எஃபோர்ட் எஃபோர்ட் அப்படிங்கிறது என்னது எஃபோர்ட் இஸ் த ஃபோர்ஸ் வி அப்ளை ஆன் த லிவர் நம்ம லிவர் மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம அதை தான் என்னென்னு சொல்கிறோம் எஃபோர்ட்னு சொல்கிறோம் ஃபல்க்ரம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபல்கரம் இஸ் த பாயிண்ட் ஆன் விச் த லிவர் ரொட்டேட்ஸ் பல்கரம் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆதார புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னது இது லிவர் வந்து என்னது ரொட்டேட்ஸ் ஆகிற அந்த பாயிண்ட்ஸை தான் ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க லிவர் வந்து ரொட்டேட் ஆகுது நம்ம அந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபல்க்ரம் சொல்லுவாங்க லிவர் வந்து கிளாஸிஃபை த்ரீ டைப்ஸாக வந்து லிவர் கிளாஸிஃபை பண்ணுறோம் அக்கார்டிங் டு த லோட் அண்ட் எஃபர்ட் ஆர் லொக்கேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபல்க்ரம் அதோட இது வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்குறதுல த்ரீ டைப்ஸ் உள்ள லோடும் எஃபோர்ட்டும் ஃபல்க்ரமும் என்னது அது எங்கள் பிளேஸில் எந்த இடத்த பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா த்ரீ டைப்ஸ் என்னது கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ அப்படிங்கிற த்ரீ இது இருக்குதுமா ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒன் லிவர் வெந்த ஃபல்கிரம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஃபல்கிரம் அப்படிங்கிறது ஃபல்கிரம் வந்து எதுக்கு பெட்வீன் ஃபல்கிரம் இஸ் பெட்வீன் த எஃபோர்ட் அண்ட் த லோடு பல்கிரம் வந்து எதுக்கு எதுக்கு இடையில இருக்குது இந்த இமேஜ் பாருங்கம்மா இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு ஃபல்கிரம் அப்படிங்கறது அந்த க்ரீன் கலர் ட்ரை ட்ரையாங்கல் இருக்கலாமா தான் ஃபல்கிரம் அந்த ஃபல்கிரம் வந்து எதுக்கு இடையில இருக்குது எஃபோர்ட்டுக்கும் லோடுக்கும் இடையில் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் கிளாஸ் ஒன் லிவர்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் எது என்னென்ன சொல்லலாம் சிஸர் பிளேயர் சீசாலாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா அதே மாதிரி என்னது இது எப்படி எது எதுக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபல்க்ரம் வந்து எப்படி இருக்கணும் ஃபல்கரம் வந்து எஃபோர்ட்டுக்கும் லோடுக்கும் இடையில இருக்கணும் பெட்வீனில் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இங்கே எக்ஸாம்பிளாக சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் சம் டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பாயிண்ட் வந்து இங்கே இங்கே குடிச்சிருக்காங்க பாருங்கள் லேபிள் பண்ணியிருக்காங்க பாரு என்னென்ன எஃபோர்ட் எங்கே ஃபோ இங்கே எது ஃபல்கிரம் வந்து சென்டரில் மையத்தில் தான் இருக்குது ஃபல்கிராம் வந்து எது எஃபெக்ட் எஃபோர்ட்டுக்கும் லோடுக்கும் இடையில்தான் ஃபல் கிராம் இருக்குது எஸ்ஆர்னோ செகண்ட் இங்கே பாருமாக இதுலேயும் அப்படி தான் இருக்குது எஸ்ஆர்னோ எஸ் நல்லா பார்த்தேன் அந்த இமேஜை பிக்சரை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா கிளாஸ் டூ லிவர் இதுல பார்த்தோம் அப்படின்னா வென் த லோட் இஸ் பெட்வீன் த எஃபோர்ட் அண்ட் த பல்கிராம் இதுல பார்த்தோம் அப்படின்னா லோடு வந்து எப்படி எங்க இருக்குது எஃபோர்ட்டுக்கும் ஃபல்கிரமுக்கும் இடையில என்ன இருக்கு லோடு வந்து இருக்குமா இந்த இமேஜ் பாருங்க ப்ளூ கலர்ல இருக்குல்ல மதுல என்ன இருக்கு லோடு ஃபல்கிரம் வந்து என்னது கிரீன் கலர் ட்ரையாங்கில் இது வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி லோடு வந்து என்னது வெண்ட லோடு வந்து பெட்வீன் த எஃபோர்ட்டுக்கும் ஃபல்க்ரோமுக்கும் இடையில இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளாஸ் டூ டைப் லிவர் கிளாஸ் டூ லிவர் எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்லலாம் வீல் பேரோ லெமன் ஸ்கூசர் நட் கிராக்கர்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகே எக்ஸாம்பிள் நல்லா மெமரி பண்ணிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் நெக்ஸ்ட் பாருமா கிளாஸ் த்ரீ லிவர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் திஸ் லிவர் த எஃபோர்ட் இஸ் பெட்வீன் த லோட் அண்ட் த ஃபல்கிரம் இதில் பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கு எஃபர்ட் வந்து எதுக்கு இடையில இருக்குது ஃபல்க்ரமுக்கும் லோடுக்கு இடையில்தான் எஃபோர்ட் இருக்குது எஸ் ஆர்னோ எஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க லோடுக்கும் ஃபல்க்ரம்க்கு இடையில என்ன இருக்கும் எஃபர்ட் இருக்குது எக்ஸாம்பிளாக ஸ்டேப்லர் டாங்ஸ் ப்ரூம் ஸ்டிக் ஹாக்கி ஸ்டிக் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகேவா அது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அதோட எக்ஸாம்பிளாக அவங்க டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இது என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா ட்ரை டு ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க நேம் த லோட் எஃபோர்ட் அண்டு ஃபல்கிராம் இங்கே த்ரீ ஆப்ஸ் த்ரீ கொடுத்துருக்காங்களா த்ரீ டூல்ஸ் த்ரீ இது கொடுத்துருக்காங்க இதோட நீங்கள் வந்து இதோட நேமை வந்து ரைட் பண்ணணும் லோடு எஃபோர்ட்டு ஃபல்கிராம் வந்து இதை யூஸ் பண்ணி நேம் வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இதுக்கும் ரைட் பண்ணணுமா ஓகேவா எப்படி ரைட் பண்ணுறது நான் சொல்கிறேன் நீங்களாம் ரைட் பண்ணுங்கள் ஓனாக நீங்களே ரைட் பண்ணுங்கள் எப்படி ரைட் பண்ண சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கம்மா ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ் ஆர்னோ கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த டைப்ஸ் லிவராக இருக்கும் கிளாஸ் ஃபஸ்ட்டு லிவர் ஃபஸ்ட் இமேஜ் எதுக்கு லிவர் கிளாஸ் ஃபஸ்ட் லிவர் கிளாஸ் ஃபஸ்ட் லிவர்னு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் ஃபல்க்ரம் வந்து லோடுக்கும் எஃபோர்ட்டுக்கும் இடையில தான் என்ன இருக்கணும் ஃபல்க்ரம் இருக்கும் அப்போ சென்டர்ல என்ன சொல்லுவோம் ஃபல்க்ரம் இருக்குது இடையில மிடில் ஓகேவா அந்த எஃப் அப்படிங்கிறத ஃபல்க்ரம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது சென்டரில் இருக்கிறது ஃபல்க்ரம் அப்போ ஃபஸ்ட் இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம் லோடு லோடுங்கிறது இங்கே எல்லோ கலர் பால்ஸ் அது இருக்கலாம் எல்லோ கலராக தான் லோடு அப்போ அங்கே அந்த பாக்ஸில் என்ன எழுதிக்கணும் எல் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இது என்னது எஃப் அப்படிங்கிறது ரைட் பண்ணிக்கணும் செகண்டு தேர்டு ப்ளூ கலர் பால் என்ன சொல்கிறோம் இ அப்படின்னு எஃபோர்ட்டுங்கிறத ரைட் பண்ணிவிட்டு கீழே ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா அதில் என்ன பண்ணுறீங்க அதை ரைட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்னது லோடு செகண்ட் ஒன்று என்னதுமா ஃபல்கரம் தேர்ட் ஒன்று என்ன வரும் எஃபோர்ட் ஓகேவா இது ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் என்னது ஹாக்கி ஸ்டிக் கொடுத்துருக்கோம் ஹாக்கி ஸ்டிக் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் த்ரீ லெவருக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ் தேர்ட் லெவர் த்ரீக்கு தான் எக்ஸாம்பிளாக ஹாக்கி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஹாக்கி அது இதோட இது என்ன லோடு வந்து எதுக்கு இடையில இருக்கும் எஃப் ஓர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் ஃபல்கிரமுக்கு இடையில்தான் என்ன இருக்கும் பெட்வீன் த ஃபல் லோடு வந்து இருக்கும் எஸ் நோ எஸ் அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம் எஃப்அர்ட் இ இ அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து அதில் வந்து ரைட் பண்ணுங்க சர்க்கிள்க்கும் அந்த ஓகேவா ஹாக்கி ஸ்டிக் எண்டில் என்ன எழுதணும் இ நெக்ஸ்ட் கீழே பால்ட்ட என்ன எழுதுவீங்க அதான் லோடு எல் இப்போ இங்கே லாஸ்டில் என்னது எஃப் ஓகேவா இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு கீழே ஒன் டூ த்ரீன் இருக்கலாம் அது ஒன் பை ஒன் என்ன பண்ணணும் எஃபோர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுமா எஃபோர்ட் செகண்ட் ஒன் லோட் தேர்ட் ஒன் ஃபல்கரம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கம்மா நெக்ஸ்ட் இது என்னது நட் கிராக்கர் நட் கிராக்கர் எதுக்கு எக்ஸாம்பிளா கிளாஸ் த்ரீ லெவருக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அது என்னது இதில் பார்த்தோம் அப்படின்னா எது இடையில் இருக்கும் லோடு தான் என்னது லோடு வந்து இடையில் இருக்கும் எதுக்கு இடையில் இருக்கும் எஃபோர்ட்டுக்கும் ஃபல்க்ரத்துக்கும் இடையில் லோடு இருக்குமா எது நோ எஸ் அதே மாதிரியே தான் ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது அந்த எண்டில் இந்த டூல்ஸோட எண்டில் என்ன இருக்கும் அங்கே வந்து என்னது ஃபல்கரம் சென்டரில் அந்த நட்டு இருக்கலாமா அந்த இடத்துல என்னது லோட் நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கிட்ட எஃபோர்ட் ஓகேவா இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ரைட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் என்னது ஃபல்க்ரம் செகண்ட் என்னது லோட் தேர்ட் ஒன் எஃபோர்ட் இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுங்க ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்